1990களில் எல்லாம் மேட்சஸ் எல்லாம் ரொம்பவே கடுமையாக இருக்கும். இதனாலே அந்த டைமில் WWE-ல நிறைய ஆபத்தான தருணங்களை எல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் WWE-ல தன்னோட ரெசில் பண்ண சக ரெஸ்லரை கிட்டத்தட்ட கொலை பண்ண அளவுக்கு ஆபத்தை அட்டாக் பண்ணின 5 தருணங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1999 மேன்கைண்ட் மிக்ஃபோலிக்கும் ராக்குக்கும் ஒரு ஐக்வட் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு இந்த மேட்சை பார்க்க போன ஆடியன்ஸில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அழுதுருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த மேட்ச் ரொம்பவே கொடூரமான ஒரு மேட்சா அமைஞ்சது. இது ஒரு ஐக்வெட் மேட்ச் அப்படிங்கிறதுனால ராக் ஸ்டீல் சேர் எடுத்து மேன்கைண்ட் மிக்ஃபோலியோட தலையில திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணி மிக்ஃபோலிய ஐக்வெட் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை சொல்ல வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டே இருந்தாரு. என்னதான் ராக் திரும்ப திரும்ப மிக்ஃபோலியோட தலையில பயங்கரமா அந்த ஸ்டீல் சேரை வச்சு தாக்குனாலும் மிக்ஃபோலி கடைசி வர ஐக்வெட் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை சொல்லவே இல்லை. கடைசியா பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல ராக் வந்து சீட் பண்ணி தான் வின் பண்ணி இருந்திருப்பாரு. ஏற்கனவே மிக்ஃபோலி ஒரு ப்ரோமோ பயங்கரமாட்டிருக்கும் அவரோட ஒய்ஃபும் சில்ட்ரன்ஸும் பாத்தீங்கன்னா அவருக்கு கூடயே நடந்து அன்னைக்கு அந்த மேட்ச்ல இருந்து வெளியேறி இருக்காங்க. 1990 WCW-ல ரொம்பவே பிரபலமா இருந்த ரெண்டு ரெஸ்லர்ஸ் யாரெல்லாம்னா, ஒன்னு ஸ்டிங், இன்னொன்னு வாம்பிரோ அப்படிங்கிற பெயரில் அழைக்கப்பட்ட இந்த ஒரு ரெஸ்லர். ஸ்டிங்குக்கும் வாம்பிரோவுக்கும் அந்த டைம்ல ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான நிறைய ஃபியூட்ஸ் நடந்துச்சு. குறிப்பா இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த டைம்ல நடந்த த கிரேட் அமெரிக்கன் பேஷ் அப்படிங்கிற பேப்பர்வியூல ஒரு இன்ஃபர்னோ டார்ச் மேட்ச் நடந்துச்சு. இன்ஃபர்னோ டார்ச் மேட்ச். சோ இந்த மேட்சோட விதிமுறை என்னன்னா, தன்னோட ஆப்பனண்ட வந்து தீயால கொளுத்தணும். யாரு ஃபர்ஸ்ட் தன்னோட ஆப்பனண்டோட உடம்புல தீய வந்து கொளுத்தி விடுறாங்களோ அவங்க தான் வின் பண்ணதா இந்த மேட்ச்ல அறிவிக்கப்படுவாங்க. இந்த மேட்சோட ஒரு ஸ்பாட்ல வாம்பிரோவும் ஸ்டிங்கும் பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கிற ராம்புக்கு மேல நின்னு பயங்கரமா ஃபைட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல வாம்பிரோ ஸ்டிங்கோட உடம்பு ஃபுல்லா பெட்ரோல் ஊத்தி அதுக்கப்புறமா ஸ்டிங்கோட உடம்புல தீயையும் வச்சிருப்பாரு. ஸ்டிங்கோட உடம்பு ஃபுல்லா தீ எரிஞ்சிட்டு இருக்கிற அதே டைம்ல அவரு தீய அணைக்கிறதுக்கு வேற வழி இல்லாம அந்த ராம்புல இருந்து அவ்வளவு ஹைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவரு கீழே விழுந்திருப்பாரு. இது பாக்குறதுக்கு ரொம்பவே ஆபத்தான ஒரு மூமெண்டா இருந்துச்சு. WWE-ல ரொம்பவே கொடூரமான தருணங்களை கொடுத்ததுல பேர் போன ஒரு ரெஸ்லர்னா அது அண்டர்டேக்கர் தான். ரெஸல்மேனியா 15 அண்டர்டேக்கருக்கும் பிக் பாஸ் மேனுக்குமான ஒரு ஹெலினெசல் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஃபுல்லாவே பார்த்தோம்னா பயங்கர ப்ரூட்டலா இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் இந்த மேட்சை பத்தின ஒரு நினைவு ஃபேன்ஸ் மத்தியில இருக்குதுன்னா அதுக்கு முக்கியமா இந்த மேட்ச்ல நடந்த ஒரு மோசமான சம்பவம் தான் காரணம். இந்த மேட்ச்ல அண்டர்டேக்கர் பிக் பாஸ் மேனை தோக்கடிச்சதுக்கு அப்புறமா ஹெலினெசலோட டாப் கேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு கயிறை கட்டி பிக் பாஸ் மேனை தூக்குல தொங்க விட்டுருப்பாரு. இதுக்கப்புறமா தூக்குல தொங்கிட்டு இருக்கிற பிக் பாஸ் மேனை வச்சுட்டே பாத்தீங்கன்னா அந்த கேஜும் ஏர்ல அப்படியே மேல ரைஸ் ஆகி இருக்கும். இது இன்னைக்கு வரைக்கும் WWE வரலாற்றுல நடந்ததுலயே ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு மூமெண்டா இருந்துட்டு இருக்கு. 1990களில் மிக்ஃபோலி வந்து WCW-ல ரெசில் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல ரொம்பவே வித்தியாசமான ஒரு கேஜ் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்ல பார்த்தோம்னா மிக்ஃபோலி, அதுக்கப்புறமா அப்துல்லா த பச்சர், இந்த மாதிரியான ஒரு சில ரெஸ்லர்ஸ் வந்து டாக் டீம் ஸ்டீல் கேஜ் மேட்ச்ல வந்து ரெசில் பண்ணாங்க. இப்போ இருக்கிற நார்மலான ஸ்டீல் கேஜ் ஹெல் இன் எ செல் மேட்ச் மாதிரி இல்லாம அன்னைக்கு அந்த மேட்ச்ல ரொம்பவே வினோதமான ஒரு விதிமுறையும் இருந்துச்சு. அந்த ஸ்டீல் கேஜுக்குள்ளே பாத்தீங்கன்னா தனியா ஒரு சின்ன கேஜ் ஒன்னு இருக்கும், அதுக்குள்ள ஒரு எலக்ட்ரிக்கல் சேர் இருக்கும். எலக்ட்ரிக்கல் சேர் அப்படின்னா அந்த சேர்ல உட்கார்ந்து அதுக்கப்புறமா வெளியில இருக்கிற ஒரு லிவர் ஆன் பண்ணாங்க அப்படின்னா அந்த கேஜ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பயங்கரமா கரண்ட் பாஞ்சு போகும், அதாவது மின்சாரம் பாயும். இந்த மேட்சோட ஒரு ஸ்பாட்ல ரிக்ஸ்டைனர் அப்துல்லா பச்சர் அப்படிங்கிறவரை வந்து அந்த கேஜுக்குள்ள இருக்கிற அந்த எலக்ட்ரிக் சேர்ல உட்கார வைப்பாரு. அதே டைம்ல வெளியில நின்றுட்டு இருந்த மிக்ஃபோலி அந்த எலக்ட்ரிக் சேருக்கான லிவரையும் பாத்தீங்கன்னா ஆன் பண்ணி விட்டுருவாரு. இதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த கேஜ் ஃபுல்லா கரண்ட் பாஸ் ஆகி அப்துல்லா பச்சர் பாத்தீங்கன்னா அப்படியே சாக்கடிச்சு பயங்கரமா துடி துடிச்சு போறத பார்க்க முடியும். அதுக்கப்புறமா இன்னும் ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் அன்னைக்கு நடந்துச்சு. அப்துல்லா பச்சர் அவ்வளவு மின்சாரத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட அண்டர்டேக்கர்
அண்டர்டேக்கர் இறந்ததுக்கு அப்புறமா எழும்பி வர மாதிரி இவரும் எழும்பி வந்து மிக் ஃபோலி அட்டாக் பண்ணிருப்பாரு. வெளியே டாக்டர்ஸ் எல்லாரும் ஸ்ட்ரக்சர்ல அப்துல்லா பச்சரை ஏத்துறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அவரு அதுக்கு சம்மதிக்காம அவருக்கு ஹெல்ப் பண்ண வந்த அந்த டாக்டர்ஸையும் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிருப்பாரு. 1990 அப்புறம் 2000ல WWE மாதிரியே ரொம்பவும் பாப்புலரா இருந்த ஒரு ரெஸ்லிங் ப்ரொமோஷன் தான் ECW. இந்த ECW ஆரம்பத்துல பால் ஹேமன் தான் ஓனரா இருந்து ரன் பண்ணிட்டு இருந்தாரு. ECW பொறுத்த வரைக்கும் அதோட ஸ்பெஷாலிட்டியே ரொம்ப ரொம்ப ஆபத்தான கொடூரமான புரூட்டலான மேட்சஸ் கொடுக்கிறது தான். குறிப்பா ECW லிவிங் டேஞ்சரஸ்லி அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் வியூ இருந்துச்சு. இந்த லிவிங் டேஞ்சரஸ்லி அப்படிங்கிற பேப்பர் வியூல ஒரு முறை நியூ ஜாக் அப்படிங்கிறவருக்கும் விக் கிரைம்ஸ் அப்படிங்கிற ஒரு ரெஸ்லருக்கும் ஒரு மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்சோட விதிமுறையை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விதிமுறையா இருந்துச்சு. ஸ்டேஜ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா உயரம் உயரமா டேபிள்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருந்தாங்க. அப்புறமா அந்த டேபிள்ஸுக்கும் மேல அந்த அரினாவோட ரூஃப்ல இருந்து இவங்க ரெண்டு பேரும் ரெசில் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மேட்சோட ஒரு ஸ்பாட்ல நியூ ஜாக் பாத்தீங்கன்னா விக்ரம்ஸ அந்த மேல இருந்து அவ்வளவு ஹைட்ல இருந்த ரூஃப்ல இருந்து கீழே இருக்கிற எல்லா டேபிள் மேலையும் தள்ளி விட்டுருப்பாரு. அவ்வளவு உயரத்துல இருந்து கீழே விழுந்த விக்ரம்ஸ் வரிசை அந்த டேபிள் எல்லாம் உடையிற மாதிரி ரொம்பவே கொடூரமான முறையில கீழே விழுந்திருப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் ரெஸ்லிங் வரலாற்றிலேயே பாக்குறதுக்கு ரொம்பவே பயங்கரமா இருக்கக்கூடிய ஒரு மூமெண்டா இது இருந்துட்டு இருக்கு. இது தவிர WWE எக்கச்சக்கமான ஆபத்தான தருணங்கள் எல்லாம் அந்த டைம்ல நடந்திருக்கு. அதுல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 தருணங்களை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க நண்பா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல் ஐகானை எல்லாம் ஆன்ல வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பாக்குறேன். பாய்.